வணக்கம், நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். நீங்க இப்ப பார்க்க போறது ஒரு படத்துடைய ரிவ்யூ தான். என்ன படம்னு பாத்தீங்கன்னா, கட்டா குஸ்தின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று சூப்பரா ரிலீஸ் ஆகி பயங்கரமா ஓடிட்டு இருக்குது. விஷ்ணு விஷால் நடிச்சு வெளியே வந்த படம். உண்மையுமே செம்ம சூப்பரான படம் தான். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. வாங்க நம்ம இப்ப படத்துக்குள்ளார போகலாம். கட்டா குஸ்தி, இந்த படத்துடைய பேர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் வந்து படம் வந்து சூப்பராகவே இருக்கு. உண்மையுமே உள்ளார வந்து கண்டென்ட் வந்து சூப்பரான ஒரு கான்செப்ட், சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரான ஒரு படம். இந்த படத்தை வந்து 4 கோடியில் எடுத்துருக்குறாங்க. ஆனால் உண்மையிலுமே மென் செம்ம ஹையாக வந்து நல்லாவே ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சூப்பரான ஒரு படம், சூப்பரான ஒரு ஸ்டோரி. விஷ்ணு விஷால் வந்து இந்த படத்துடைய ப்ரொடியூசராக அவரும் இருக்கிறாரு. ரவி தேஜான்னு ஒருத்தர் தெலுங்கு ஹீரோ, அவரும் இந்த படத்துடைய ப்ரொடியூசர். செல்லா ரவின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்துடைய டைரக்டர் ஒருத்தர். என்ன சொல்கிறது, இந்த படத்தை வந்து ஏற்கனவே நிறைய படம் எடுத்துருக்கிறாரு செல்லா ஐயப்பன் சொல்லிட்டு டைரக்டரு. இந்த படம் வந்து நிறையா வந்து எடுத்துருக்கிறாரு ஏற்கனவே. பட் இருந்தாலும் வந்து இந்த படம் வந்து சூப்பரான ஒரு படம்னு சொல்லலாம். ஏன்னு வச்சிங்களா, இந்த படத்துடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி தான். எந்த ஒரு டபுள் மீனிங் இதுவும் இல்லை, ஒரு டைலாக்கும் கிடையாது, ஒரு அடல்ட் சீனு எந்த ஒரு சீனுமே கிடையாது. சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரான ஒரு படமாக எடுத்துருக்குறாங்க. உண்மையுமே விஷாலுக்கு, விஷ்ணு விஷாலுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ஹையாஸ் ஒரு காமெடி படம் தான் அவர் ஆல்மோஸ்ட் நிறைய படம் நடிச்சிட்டு இருந்தார். பாடியை ரொம்ப ஃபிட்டாக வச்சுருந்தாலும் வந்து காமெடி ரோல் அவளுக்கு அவருக்கு என்ன ரோல் வந்து கரெக்டாக செட் ஆகுமோ அந்த ரோலை வந்து கரெக்டாக எடுத்து நடிச்சிட்ருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். சூப்பரான ஒரு படமாக இருக்குது. படத்தில் வந்து ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சீனை சொல்லலாம். படம் வந்து எந்த மாதிரி ஒரு ஸ்டோரின்னு சொல்லுன்னா ஃபேமிலி ஒரு ஸ்டோரி தான். பட் இருந்தாலும் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் உள்ளார அவர் நடக்கிற ஸ்டோரி மட்டும் கிடையாது, பொது சமுதாயத்துக்கு பெண்களை வந்து நம்ம எந்த மாதிரி அனுமதி பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்றத வந்து கருத்தும் வந்து சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. படத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி மாதிரி சின்னதாக ஒரு பொண்ணு பார்க்குற சீன்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. விஷ்ணு விஷால் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. ஐஸ்வர்யா லட்சுமின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து அவங்களும் சேம சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட்டு தான். அந்த என்ன சொல்கிறது கோயிலின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொன்னால் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களும் வந்து ஹீரோனியாக நடிச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து கருணாஸ் இருக்கிறார் இந்த படத்தில். ப்ளஸ் வந்து காளி வெங்கட் இருக்கிறாரு. நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. காளி வெங்கட், ஸ்ரீதர், அப்புறம் வந்து முனிஷ் காந்த், சூப்பராக நிறைய பேர் காஸ்ட் வந்து நடிச்சிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து எல்லாருக்குமே வந்து கரெக்டான ரோலு, கரெக்டான ஒரு வந்து ஒரு ஒரு பொருத்தமான ஒரு ரோலை கொடுத்துருக்கிறாரு. அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. ஹீரோனுடைய மாமாவா வந்து முனிஷ் காந்த் வருவார். ஹீரோவுடைய மாமாவா வந்து கருணாஸ் வருவார். கருணாஸுடைய அசிஸ்டண்ட்டு ப்ளஸ் வந்து ஃப்ரெண்டாக வந்து இவருக்கும் விஷ்ணு விஷாலுக்கும் ஃப்ரெண்டாக வந்து காளி வெங்கட் வருவார். அவர் வந்து லாயராக இருக்கிறாரு. சூப்பரான ஒரு ஸ்டோரி தான். நல்லா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்க்குற இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் இருந்தாலும் வந்து இவருக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுக்குறாரு. அதேமாதிரி ஹீரோனியை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கேரளாலேருந்து அவங்கள வந்து காமிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து கேரளாலேருந்து வர்ற மாதிரி இருக்கிறாங்க. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா, கேரளாலேருந்து வர்றதுனால அந்த இடத்துல வந்து நிறையா மலையாளத்தனம்லாம் பேசுறது கிடையாது, தமிழில் தான் பேசுகிறாங்க. ஒரு சில இடத்துல மட்டும்தான் அவர் மலையாளத்தை மறந்துட்டுமேன்றதுனால மலையாளம் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கிறாரு. பட் இருந்தாலும் வந்து அது வந்து பெரிய ஒரு இஷ்யூவாக தெரியல. இவர் வந்து என்னென்னா பொண்ணு தேடிட்டு இருக்கிறாரு தமிழ்நாட்டில். பொண்ணு வந்து இவருக்கு வந்து முடி நீட்டாக இருக்கணும், ப்ளஸ் வந்து நிறைய படிச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு கான்செப்டை சொல்கிறாரு. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பொண்ணு தேடி பார்க்குறாங்க, பொண்ணு கிடைக்கல. அப்படியே வந்து முனிஷ்காந்த் ஒரு இடத்து ஒரு டைமில் வந்து ஒரு கோர்ட்டில் வந்து சந்திக்கிறாரு கருணாஸ். உடனே என் மாமா பொண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து கூட்டின்னு போயிட்டு காமிக்கிறாரு. உடனே அவங்க வந்து போய் சொல்லி இந்த பொண்ணு படிக்கலை, ஏழாவது தான் படிச்சிருக்குது, இந்த பொண்ணுக்கு முடி நீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறமேட்டா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளார நடக்கிற பிரச்சனையே தான். பிரச்சனை என்னதான் இருந்தாலும் கருணாஸ் தான் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து பயங்கரமாக வந்து மூட்டி விடுறாருன்னு தான் சொல்லணும். அதேமாதிரி வந்து இந்த படத்தில் காமெடிலாம் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டிஎஸ்பியில் வந்து அதே மாதிரி வந்து காமெடிலாம் செமத்தியானா வந்து பயங்கரமாக மொக்கை தான் வாங்கிச்சு. எந்த காமெடியும் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் இந்த படத்தில் வந்து நிறைய டைலாக், நிறைய காமெடி வந்து கருணாஸுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கோப்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரை வந்து இந்த ஊர் தலைவராக இருக்கிறாரு இந்த படத்தில். இந்த படத்தில் வந்து காமெடியில் வந்து அப்பப்போ என்னன்னா பொண்டாட்டியை பற்றி தப்பா சொல்லுவார். பொண்டாட்டி வந்து நம்ம என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படின்றத வந்து சொல்லுவார். அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்து பொண்டாட்டி கிட்ட வந்து நம்ம அடிமையாயிடக்கூடாது, எல்லாத்தையும் வந்து ஒப்பிச்சிடக்கூடாது, எதுவுமே பழசெல்லாம் அது இதுன்னு எல்லாத்தையும் சொல்லி இது பண்ணிடக்கூடாது அப்படின்ற கான்செப்ட்லாம் சொல்கிறாரு. தேட்டரில் வந்து பயங்கரமான ஒரு அப்ளாஸ் ஓடுது அந்த சீனுக்கெல்லாம். உண்மையிலுமே வந்து கருணாஸ் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். பொண்டாட்டியை கூப்பிடுவார். இவர் கருணாஸ் வந்து ஒரு டேபிளில் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க. இவர் என்ன சொல்கிறது, விஷ்ணு விஷால் அந்த காளி வெங்கட் எல்லாம் டேபிளில் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க.
உடனே பண்டாட்டி அங்கேருந்து கூப்பிடுவாரு. கூப்பிட்டு உடனே சொல்லுவாரு, இங்கிலீஷில் இப்போ நான் பண்டாட்டிக்கிட்ட பேசாம பார்த்து சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசி மீன் எடுத்துருவான்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே பண்டாட்டி வந்து போயிடும். உடனே காளி வெங்கட்டி சொல்லுவார், நீங்கள் பேசுறது இங்கிலீஷில், இங்கிலீஷ் இல்லைன்னா நீங்கள் பேசுறது வந்து ஹிந்தி அப்படின்னாரு. ஏய், எதுவும் ஒன்று நம்மளுக்கு புரியுதில்ல, அவளுக்கு புரியணுண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு ஜாலியாக ஒரு இதாக பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து எல்லாரையும் அப்பப்போ நைட்டில் சர்க்கடிச்சுட்டு இருக்கும்போது இவர் வந்து கூட்டின்னு போயிட்டு பொண்டாட்டி இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இது பண்ணார். அதே மாதிரி வந்து விஷ்ணு விஷால் வந்து கல்யாணம் பண்ணிட்ட பிறகு பொண்டாட்டிக்கு நிறைய டெஸ்ட் வைப்பார் அந்த மாதிரி. ஆனால் வந்து பொண்டாட்டி வந்து அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டுருப்பாங்க. எனக்கு ஒரு ஹைலைட்டான ஒரு சீன் என்னன்னா, பொண்டாட்டிக்கு வந்து முடியை வந்து விக்கு வச்சு கல்யாணம் பண்ணி முடிச்சுருவாங்க. கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போவாங்க. உடனே அந்த முடி வந்து உட்காரும் போது அவங்க கட்டில் உட்காருவாங்க. உட்காரும் போது முடி வந்து பின்னாடி வந்து இடிக்கும். அவங்க மறுபடியும் ஏஞ்சிட்டு முடியை வந்து எடுத்து இப்படி எட்ட வச்சுட்டு மறுபடியும் உட்காருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது முடி வந்து ரெகுலராக உட்காருறவங்க வந்து உட்காரும் போதே அந்த முடியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் உட்காருவாங்க. ஆனால் வந்து இவங்க வந்து முடி இருக்கிறதவங்களுக்கு இவங்களுக்கு வந்து புதுசு இல்லை, அதனால இவங்க வந்து டக்குனா அப்படியே உட்காந்துருவாங்க. அப்புறமேட்டா ஏஞ்சி முடியை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஹைலைட்டான ஒரு சீனு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சூப்பரான ஒரு சீன் அது. ஏன்னா வந்து அதை வந்து நல்லா யோசிச்சிருக்கிறாரு டைரக்டர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி வந்து ஒய்ஃபுக்கு வந்து சண்டை தெரியும், இவங்க வந்து பெரிய குஸ்தி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷ்ணு விஷாலுக்கு தெரியவே தெரியாது. அப்புறமேட்டா இவங்க வந்து பொண்டாட்டியை வந்து விஷ்ணு விஷாலை வந்து எல்லாரும் ரவுடிலாம் அடித்து இவர் வந்து கொலை பண்ணுற கண்டிஷனுக்கு போகிறப்ப பொண்டாட்டி வந்து காப்பாற்றுவாங்க. அப்போ தான் இவருக்கு வந்து தெரியும் இவங்க வந்து பெரிய குஸ்தி மாஸ்டரு, இவங்க வந்து ஸ்டேட் பிளேயராக விளையாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதேமாதிரி வந்து கிளைமேக்ஸ்லேயும் வந்து இவர் வந்து உடனே குஸ்திலாம் கற்றுக்கிட்டு கிளைமேக்ஸில் போயிட்டு பொண்டாட்டிக்கிட்ட வந்து சண்டை போடுறாரு. ஆனால் பொண்டாட்டியை வந்து ப்ரெக்னென்ட் ஆகி மயக்கப்பட்டு ஊந்துருவாங்க. உடனே வில்லன் வந்து சண்டை போடுவார். வில்லன் கிடையாது, அந்த இதில் வந்து கோச்சாக இருக்கிறவர் தான் வில்லனாக வருவார். அவர் வந்து சும்மா ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வந்து வில்லன் அபியரன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறாரு. அவர் வந்து உடனே இவர்கிட்ட சண்டை போட்டு இவங்க வந்து ஜெயிச்சிருவார். அப்புறமேட்டா வந்து ஃபேமிலி வந்து ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஆனால் இதில் இன்னும் ஒரு பெரிய விஷயம்னா, அங்கங்கே வந்து பெண்களை வந்து உயர்த்தி சொல்கிற மாதிரி வந்து நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. எப்பயுமே வந்து அடிமையாக வச்சுட்டு இருந்தீங்கல்ல, எங்ககிட்டையும் யோசனை கேளுங்க, எங்ககிட்டையும் வந்து எங்களுக்கும் அறிவு இருக்குது, எங்களுக்கும் வந்து நிறையா யோசனை தெரியும், நாங்களும் குடும்பத்துக்காக உழைப்போம், நாங்களும் நிறையா சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து இந்த படத்தை மொத்தமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு கான்செப்டை தான் வச்சு எடுத்துருக்கிறாரு. சூப்பரான ஒரு கான்செப்ட்டு. ஹைலைட்டான இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த படத்தில் அவங்க வந்து மாமா எங்கன்னு சொல்லிட்டு விஷ்ணு விஷால் போயிட்டு அத்தை கிட்ட கேட்பாரு. உடனே அத்தை வந்து உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பொண்டாட்டி வந்து பிரிஞ்சு போயிடும், இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடும். பொண்டாட்டி வந்து படித்தவ குஸ்தி மாஸ்டர்ன்னு தெரிஞ்சவொடனே பொண்டாட்டி வந்து இவர் வந்து அடித்து வீட்டை விட்டு தெரிவிடுவார், தெரிஞ்சிடும். அதனால வந்து இவங்க சித்தி வந்து இவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. சித்தி வந்து அட்வைஸ் பண்ணும் போது என்ன ஒரு பெரிய ஹைலைட்னா, இதில் நானே வந்து பிஎஸ்சி தமிழ் இங்கிலீஷ் லிட்ரேச்சரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவனுக்கே ஆச்சரியமாயிடும் விஷ்ணு விஷாலுக்கு. அந்த சீன்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. உங்கள் மாமா கூட வாழணுன்றதுக்காக நானும் போய் சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உலகத்தில் எல்லா பொண்ணுங்களும் சில விஷயங்களுக்காக கல்யாணத்துக்காக சில சில பைகள் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமேட்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. இது ஒரு சூப்பரான கான்செப்ட். ஃபேமிலியோட எல்லாருமே போய் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ஒரு அதே மாதிரி காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வலிக்கிறனால எதுவுமே இல்லை. ஒரு டீசெண்டான சூப்பரான ஒரு டைலாக்லாம் இருக்குது. கண்டிப்பாக போய் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பாருங்கள் வீக்கெண்டில். மீண்டும் உங்களை ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம்.